கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் அவருடையது. அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஆமென். அவருடைய வைராக்கியம் எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே ஆரம்பிக்கிறது? ஆதியாகமம் 3:6 ஆரம்பிக்கிறது. பிசாசை பார்த்து சொன்னாரு, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை நீ எழுப்பிட்ட, இனிமே பாடுறா நான் யாருன்னு. அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கே துவங்கியது வைராக்கியம். நம்ம வேலை என்ன தெரியுமா சொல்லுங்க? அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார். ஹீரோ உள்ள வந்துட்டார்னா டக்குன்னு ஹீரோயினை ஓரமானு பட்டிடுவார். இப்போ தலைவர் கம்பு சுத்த போகிறாரு, அமைதியாக இருந்து கையை தட்டிக்கிட்டேரு. கையை தட்டினது தான் துதிக்கிறது. அதை நீ உள்ள போந்து உபவாசன்ற பேரில் ரீபா காபா ரீபானா, ஏ கம்பு கம்பு மூஞ்சில் பட்டுற போது ஓரமாக உட்காந்து தோத்திரம் சொல்லு. இவர் பெரிய வீரரா, தியாகியான், வந்து காலையில் காஃபி சாப்பிட்லையா? ஏண்டா உன் காஃபி குடிக்கலன்னா அதெல்லாம் வந்து சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஓரமான இல்லை, அமர்ந்திருந்து. ஆமாம், அல்லையா சொல்லுங்கள். நீங்கள் மனவாட்டியா மனவாளண்ணா? சத்தமாக சொல்லுங்கள். அப்புறம் ஏங்க நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனவா இந்த கடவுளுக்கா உயிரை கொடுப்பேன் அப்படின்றவன்லாம் அவரை மனவாட்டியாக்குறாங்க. இவர் மனவாளனா? நீ மனவாளன், நீ மனவாட்டி. ஆமாம், அதனால் அமைதியாக இரு. ஏன் எருவாட்டி மாதிரி இருக்க இடையில இல்லாடி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனவாட்டி மனவாட்டி அமை. திடீர்னு மனவாட்டி வந்து அது கவுனை ஏற்றி கட்டிட்டு அப்படின்னு, ஏ மனவாளன் வரட்ட என்னம்மா? இல்லை ரீக்கா பாரா, ஒரு ரீக்கா பாரா வேணா ஒன்றுக்காரு. நீ அடக்க ஒடுக்கமா அமைதியாக இருந்த துதிப்பா, நான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லுங்க. அவர் மனவாளன், அவர் உங்கள் சத்ரு உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் அவருடையது. அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஆமென். சார் உங்களை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அசிங்கமாக பேசுனா சார், உங்களை ஸ்டேட் லெவலில் தான் தூக்குவார். ஸ்டேட் லெவலில் அசிங்கமாக பேசுகிறேன் சார், நேஷனல் லெவலில் உங்களை நற்கீர்த்தி உண்டு பண்ண பண்ணி செய்வார். நேஷனல் லெவல் அங்கங்கே கொஞ்சம் பேர் உங்களை அசிங்கமாக பேசுகிறேன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் யோசேப்பை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்தார். எகிப்தில் பெரிய ஆளாக்குனாராம், அடுத்து முழு நாடுகளும் எகிப்துக்கு வரும்படிக்கு எது செய்தது? வைராக்கியம் செய்தது, வைராக்கியம் செய்தது. காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் சார், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். உங்கள் சத்துருவை உங்கள் பாதபடிக்கு கொண்டு வரும் வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணுன்றதே வேற சிலபஸ். நீங்கள் மன்னிக்கணும், அரவணைக்கணும், அள்ளி எடுக்கணும், உட்கார வைக்கணும், காப்பி கொடுக்கணும், அதெல்லாம் உங்கள் சிலபஸ். ஆனால் கொண்டு வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சிலபஸ். அஸ் அ காட் அவர் செய்கிறத செஞ்சிருவார். ஆமாம், ஆ அஸ் அ சன் ஆஃப் காட் நீ செய்கிறத என்ன செய்யணும்? ஆ நீ ஏன் ரோல் எடுக்கக்கூடாது, நீ ஓ ரோல் எடு, நான் ஏன் ரோல் எடுத்துறேன்றார். எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஆமேன். ஒரு வசனம் இருக்குது, இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தானா கேட்குறாரு, புறஜாதியை பார்த்து கேட்குறாரு. அவன் உனக்கு பகடியாக இருந்தானா? நீ அவனை குறித்து பேசும்போதெல்லாம் உன் தலையை துளுக்கினாயே. தலையை ஆட்டி பேசினீல, அவன் உனக்கு அவ்வளவு சாதாரணமான ஏதோ என் பிள்ளைய நான் வந்து கொஞ்சம் வந்து லூஸில் விட்டுருந்தேன்னொன்னே அவனை நீ இவ்வளவு டீல் பண்ணிடுவியா? அப்படியே மயிர்கூச்சரிகிற வார்த்தைகள். அவன் 1000 தான் இருந்தாலும் என் பிள்ளடா. ஆமே, அவன் உனக்கு பரியாசமாக இருந்தானா? அவனை பார்த்து கேட்குறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கல்லனானாலும் அவருடைய பிள்ளைகள், சான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைன்றான் பாருங்க. நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். பாருங்கள், இந்த வருஷம் தேவனுடைய வைராக்கியம் ஆரம்பமாகுது. அவர் அப்படியே அவர் சீன் எப்போ முடியுமோ அப்போ தான் முடியும். மிக அழகான புத்தகம் ஆதியாகமம், யோசேப்பின் கதை. எந்த ஒரு திரைப்பட இயக்குனரும் கூட இப்படிலாம் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட விஷயங்கள் தேவன் செஞ்சிருக்கிறார். தேவனுடைய வைராக்கியத்தை பைபிளில் பாருங்கள், வீட்டில் போய் வாசிங்க.